Good morning students. Today we are going to learn about chapter 7 shelter, play and recreation. Shelter abdina paadhukaappu, play abdina vilaiyaadrathu, recreation adhaavadhu namma vandu free time la nammale vandu mind free aakikkiradhukku namma edhaavadhu onnu books padikkiradhu illa paintings edhaavadhu oru work nammala seiyiradhu adha recreation. We all feel very happy to go home after school gets over. நம்ம எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது ரொம்ப ஜாலியாக போவோம் இல்லையா. Our home products us from the sun, insects, wind, rain, snow and enemies. நம்மளுடைய வீடு நம்மளை எதுக்கிட்ட இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்குது அப்படின்னா சன். சன் அப்படின்னா சூரியன், அதாவது சூரியன் கிட்ட இருந்து இல்லை சூரியன் வெயில் இருக்கு இல்லைங்களா அதிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இன்செக்ட்ஸ் அப்படின்னா பூச்சிங்க. விண்ட் அப்படின்னா காற்று, பலமாக வீசுகிற காற்றுலேருந்து. ரெயின் மழை பெய்யும் போது நம்ம எங்கே இருப்போம், மலையில் போய் நிற்போமா, மலையில் போய் நின்னோம்னா நமக்கு என்ன ஆகும், சளி பிடிச்சி ஃபீவர் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், மழை பெய்யும் போது நம்மளுடைய வீட்டில் நம்ம பாதுகாப்பாக மலையில் நனையாமல் இருக்கணும். ஸ்னோ அண்ட் எனிமிஸ். ஸ்னோ அப்படின்னா பனி. இப்போலாம் வந்து வின்டர் சீசன், ஸோ மார்னிங் எழும்போது எப்படி இருக்குது, ரொம்ப சில்லுன்னு பனி நிறைய பெய்யுது. ஸோ அந்த பனியிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளியில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு சளி பிடிச்சி ஃபீவர் வந்துடும். ஸோ அந்த பனியிலிருந்தும் நம்மளை நம்மளுடைய ஹவுஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்புறம் எனிமீஸ், எனிமீஸ் கிட்டேருந்தும் நம்மளை அது பாதுகாக்குது. லுக் அட் தி ஹோம்ஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ். சில அனிமல்ஸோடைய ஹோம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய நேம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம மேக்ஸிமம் ஒரு சிலர் வீட்டில் மட்டும்தான் இருக்காது, மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் எல்லோரும் கவ் இருக்கும் இல்லையா. கவ்வு நம்ம கட்டுவோம் இல்லைங்களா, ஒரு ஷெட்டு போட்டு கட்டுவோம், அதுக்கு அந்த அதுலேயே வந்து தண்ணி வைப்போம், அதுலேயே புல்லெல்லாம் போடுவோம் இல்லைங்களா. அந்த கவ்வை கட்டியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பேர் என்னது, கவ் ஷெட். அடுத்தது ஹார்ஸ், ஹார்ஸோடைய ஹவுஸ் நம்ம என்னென்னு சொல்வோம், ஸ்டேபிள். என்னது, ஸ்டேபிள். நெக்ஸ்ட், பறவைங்கள்லாம் கூடு கட்டி அதுக்குள்ளே தான் தங்கும், அந்த கூடுக்கு என்ன பேர் அப்படின்னா நெஸ்ட். நெக்ஸ்ட்டு டாகிஸ், டாகிஸ்லாம் வந்து ஒரு இடத்துல நம்ம கட்டி போட்டு வைப்போம் இல்லையா, அங்கேயே தான் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் சாப்பாடு போடுவோம், தண்ணிக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம், அது அதை வந்து அந் வாழ்கிற இடம், டாகிஸ் வந்து தங்குற இடத்துக்கு பேர் கென்னல். நெக்ஸ்ட் லயன், லயன் வந்து எங்கே தங்கும், ஒரு குகையில் தான் தங்கும், அதுக்கு பேர் இங்கிலீஷில் என்னது, டென். நெக்ஸ்ட் மங்கி, மங்கீஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மங்கீஸ் வந்து எங்கே வாழும், மரத்து மேலே, ட்ரீஸ். ஓகே, டு யூ நோ வேர் ரேபிட் லிவ்ஸ், ரேபிட்னா என்னது, முயல். முயல் வந்து கூட்டமாக வாழுமா இல்லை தனியாக வாழுமா, கூட்டம் கூட்டமாக இருக்கும் இல்லைங்களா. ரேபிட் வந்து எங்கே வாழும் அப்படின்னா மண்ணில், இப்போ நிலம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு வங்கு மாதிரி போட்டு அதுக்குள்ளே தங்கும், இல்லைனா ஒரு புதரங்களுக்குள்ளே சரியா, மேக்ஸிமம் வந்து டனல் இல்லை பரோ. அப்படின்னா என்னது, மண்ணுக்கு உள்ள ஒரு வலை மாதிரி போட்டு அதுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் ப்ளே அண்ட் ரீக்ரியேஷன். All work and no play made Jack a dull boy. Do you want to be like Jack? See this picture. One boy and one girl வந்து விளையாடிட்டு இருக்காங்க, இன்னொரு பாய் என்ன பண்ணுறாங்க, அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்க்க எப்படி இருக்காங்க, ரொம்ப டல்லாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரிஸ்காக ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க வந்து எப்படி இருக்காங்க, ரொம்ப டல்லாக இருக்காங்களா, அவங்க பேர் தான் வந்து ஜாக். அவங்களுக்கு ஃபுல் ஒர்க்காம் சரிங்களா, அவங்க எனி டைம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் விளையாடாமல் இருக்கிறதுனாலையும் அவங்க வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க, டல்லாக இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி டல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, நோ. நம்ம எப்பயும் எப்படி இருக்கணும், ரொம்ப பிரிஸ்காகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும். We need to play to remain healthy and happy. It also helps us to grow and do our work. Even animals play among themselves. நம்ம விளையாடுறதுனால நமக்கு மைண்டுக்கும் ஃப்ரீயாக இருக்கும், நம்மளுடைய பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கும். நம்மளுடைய ஒர்க்கை வந்து ப்ராப்பராக நம்ம செய்யணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு ஒர்க்கையும் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், டெய்லி ஈவினிங் நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடணும். நம்ம மட்டும் இல்லை, அனிமல்ஸும் வந்து என்ன பண்ணுதான், அவங்களுக்குள்ளேயே விளையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
In our free time, we should do things which make us happy. We can do paintings or work in our garden. நம்ம ஃப்ரீ டைமில் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது நம்ம மைண்டு எது நமக்கு எது செய்ய பிடிச்சிருக்கோ அந்த வேலையை நம்ம செய்யணும். பெயிண்டிங்ஸ் பண்ணலாம், இல்லை புக்ஸ் படிக்கலாம், சாங்ஸ் கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடலாம், இல்லை கார்டனில் ஏதாவது ஒர்க் இருந்தால் செய்யலாம். அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம செய்யணும். We can always watch some good movie or listen to some sweet songs. Many of us love to play with our pets in the free time. நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது வந்து மூவி பார்க்கலாம், இல்லை சைலண்ட்டாக உட்காந்து சாங்ஸ் கேட்கலாம், ஸ்வீட்டாக மெலோடி சாங்ஸ் ஏதாவது கேட்கலாம். அதெல்லாம் நம்ம மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணோம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் பெட்ஸ் வளர்ப்பாங்க, அந்த பெட்ஸ் கூட ஜாலியாக விளையாடுவாங்க. Write down the things which you do in your free time. நீங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இங்கே எழுதுங்க. ஓகே, விச் ஆக்டிவிட்டி யூ என்ஜாய் த மோஸ்ட். நீங்கள் வீட்டில் செய்கிற ஆக்டிவிட்டீஸில் எது உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப பிடிச்சி செய்வீங்க அதை வந்து இங்கே ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத கொடுத்துருக்காங்க, வாங்க பார்ப்போம். ஃபீட் அனிமல்ஸ், நம்ம வீட்டில் வந்து பெட்ஸ் வளர்ப்போம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எப்படி டைம் டைமுக்கு நமக்கு பசிக்குதோ சாப்பிடுவோமோ அது மாதிரி அனிமல்ஸுக்கும் என்ன பண்ணும், பசிக்கும். ஸோ அந்த டைமிங்கில் வந்து அனிமல்ஸுக்கும் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கணும். ப்ளே அவுட்டோர், நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து மொபைல் வச்சு கேம் விளையாடுறது இல்லை டிவி பார்க்குறது இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இல்லாமல் அவுட்டோர் கேம்ஸ் நிறைய விளையாடணும். அதுதான் நம்மளுடைய பாடியை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். டோன்ட்ஸ், எது இதில் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா, டு நாட் வேஸ்ட் வாட்டர். நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ரெஷ் பண்ணும்போது டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும், நம்ம ப்ரெஷ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. Do not destroy animals' home. Animals உடைய ஹோம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கலைக்கக்கூடாது. ஏன்னா அதில் அதனுடைய குட்டி பறவைகள் இருக்கலாம், அதனுடைய முட்டைகள் இருக்கலாம், நம்ம வந்து கலைச்சோன்னா அது கீழே விழுந்து உடைஞ்சிரும். ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதுவும் ஹர்ட் ஆகும். Dear students, this is your home fun. Okay, fill in the blanks. Do your home fun and send it to First Standard EVS NAPS group. Timing between 6 p.m. to 8 p.m. Thank you. See you in the next class. Bye.